ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம வந்து ஒரு எப்படி இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் வித்தின் த டீம், அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி நம்ம வந்து இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும், அந்த இம்பாக்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 3 types நான் பிரிச்சிருக்கேன். வித்தின் யுவர் டீமில் நீங்கள் வந்து இம்பாக்ட் பண்ண முடியும், அப்புறம் வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன், அப்புறம் பியாண்ட் தி ஆர்கனைசேஷன் நீங்கள் வந்து இம்பாக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித்தின் யுவர் டீமில் நீங்கள் எப்படி வந்து இம்பாக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஹை குவாலிட்டி கோட், அப்புறம் மெயின்டெனபிள் கோட் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் கொலாபரேட் பண்ண, கம்பீட் பண்ணக்கூடாது, கொலாபரேட் பண்ண, அஸ் அ டீமாக நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் எடுக்கணும், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்ஷிப் எடுத்து ஐடியாட்டிவ் டெலிவரி எல்லாத்தையுமே நீங்கள் ஓன் பண்ணி அதை நீங்கள் டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறம் 4th point பார்த்தீங்கன்னா, மென்டர் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நான் ஏன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இது வந்து இம்பாக்டிங் வித்தின் யுவர் டீம். இப்போ வந்து இம்பாக்டிங் வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து நியூ ஐடியாஸை வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வித்தின் த ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் டீம்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். மேபி நீங்கள் ஜாவாவில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜியில் AWSல வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய நாலேஜ் நீங்கள் வந்து மற்ற இன்ஜினியர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4th point பார்த்தீங்கன்னா, தாட் லீடராக நீங்கள் மாறணும். எப்படின்னா, தாட் லீடராக என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது, ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஒரு கேள்வி இருக்குன்னா உங்ககிட்ட அவங்க வரணும். அதுதான் வந்து தாட் லீடர். ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ வில் பிகம் லைக் அ இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி, ஏதாவது ஒரு கேள்வினா அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் மாறணும். இதுதான் வந்து இம்பாக்ட் வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பியாண்ட் யுவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸுக்கு வந்து உங்களுடைய கோடை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அப்புறம் வந்து பிளாக்ஸ் எழுதலாம், ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதலாம், அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் நீங்கள் வந்து பேசலாம், அதுக்கப்புறம் யூடியூப் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம், அப்புறம் வந்து மீட்டப்பில் வந்து நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் இல்லைனா டாக்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.